சியோன் சபை வழங்கும் பரிசுத்தத்தின் நேரம் கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மேம் உண்டாகட்டும் சியோன் சபை வழங்கும் பரிசுத்தின் நேரத்திற்காக காத்திருக்கிற உங்களை ஆண்டவர் ரட்சுருமாய் இயேசு கிசுவன் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் அருமையான கடந்த மூன்று வாரங்களாக மகிமை தேவனுக்கே உரியது என்கிற தலைப்பின் கீழே நாம் தியானித்து வருகிறோம் ஏசாயிருக்க தர்சன புஸ்தகம் நாற்பத்தி மூன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனம் நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன் என் தேவன் சொல்லுகிற வார்த்தையை கவரியுங்கள் என் மகிமைக்கென்று நான் சிருஷ்டித்து உருவாக்கி படைத்த மக்கள் தேவன் மக்களை படைத்தது காரணம் என்ன தேவன் மகிமை பட வேண்டும் என்பதற்காக ஆகவே சிருஷ்டித்தார் உருவாக்கினார் படைத்தார் தேவனை மனிதன் மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி எண்ணம் கொண்டவராயிருந்தார் எந்த மனுஷனும் தனக்கு மகிமை எடுத்துக் கொள்வதை அவர் விரும்புவது இல்லை என் மகிமை வேறு ஒருவனுக்கும் கொடுக்க மாட்டேன் என்று சொன்னார் ராஜ்யமும் வல்லமையும் கனமும் மகிமையும் என்றென்றைக்கும் அவருக்கே உரியது என்பதை இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் அறிந்தோம் அதோடு மாத்திரமல்ல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமியிலே இருக்கும்போது சொல்லுகிறார் யோவான் எழுதின சுவிசேஷம் எட்டாவது அதிகாரம் ஐம்பதாவது வசனம் நான் எனக்கு மகிமையை தேடுகிறதில்லை அதை தேடி நியாயம் தீர்க்கிறவர் ஒருவர் இருக்கிறார் அருமையானவர்களே என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மகிமையை நான் தேடுகிறதில்லை அதை தேடுகிறவர் ஒருவர் இருக்கிறார் நன்மை மகிமையை தேவனுக்கு செலுத்தினால் அதற்குரிய தீர்ப்பை வரளுகிறவரா மகிமை தனக்கே எடுத்துக்கொண்டால் அதற்குரிய தீர்ப்பை எடுகிறவராவம் தேவன் இருக்கிறார் என்பதை புரிந்திருந்தார் நீங்களோ நானோ எந்த சூழலையும் தேவனை இருக்க வேண்டும் எந்த மனிதன் பெருமை உள்ளவனாயிருக்கிறானோ அவன் தனக்கு மகிமை உண்டாக்க வேண்டும் நான்கு பேருக்கு மத்தியிலே மேன்மைப்பட வேண்டும் என்று சொல்லி எண்ணங்கொள்ளுவான் அருமையான மகிமை தேவனுக்கு உரியதென்பதை மறந்து விடாதீர்கள் கடந்த வாரத்திலே நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்த போதிலும் மகிமை தேவனுக்கு செலுத்த வேண்டும் என்று சொல்லி அறிந்த நாம் எப்படி தேவனுக்கு மகிமை செலுத்த வேண்டும் என்று சொல்லி வாசித்தோம் ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மைமப்படுத்துகிறான் அப்படியானால் தேவனை துதிப்பது தேவனை ஸ்தோத்திரிப்பது தேவனை மைமப்படுத்துவதாக இருக்கும் அருமையான இன்றைக்கு உலகத்திலே நடக்கிற காரியங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறவர்களாக இருக்கட்டும் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லி சபைக்குள்ளே இருக்கிறவர்களாக இருக்கட்டும் தேவன் தங்களுக்கு நன்மை செய்தால் ஆண்டவர் எனக்கு இதை செய்தார் அதை செய்தார் ஸ்தோத்திரம் 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 என்று சொல்லுவார்கள் அவர்கள் விரும்பினது கிடைக்காத பட்சத்திலே அல்லவென்றால் விரும்பினதுக்கு மாறாய் நடந்த பட்சத்திலே தேவனை துதிப்பதை விட்டுவிட்டு இருப்பார்கள் ஆனால் நீங்களோ நானோ அப்படி செய்ய முடியாது காரணம் என்ன அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுகளாக இருக்கிறபடினாலே நம்முடைய வாழ்க்கையிலே சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது ஆகவே எல்லாவற்றிலேயும் தேவனை சோத்தரிக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார் தேவன் எனக்கு பிதாவாக இருக்கிறார் என்னுடைய வாழ்க்கையிலே என்ன நடந்தாலும் எனக்கு தேவன் நன்மைக்கே தான் செய்வார் என்று சொல்லி நாம் தேவனை இருக்க வேண்டும் அதைத்தான் யோவின் மூலமாக நாம் தியானித்தோம் அருமையானவளே யோவுக்கு தன் ஆசையெல்லாம் ஒரே நாளில் போயிற்று தன் பிள்ளைகளும் போய்விட்டார்கள் அந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கத்துருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று மாத்திரமே சொல்லிவிட்டான் தன் நாவினாலே பாவம் செய்யவில்லை அவரை குறையும் சொல்லவில்லை என்று வேதம் சொல்லுகிறது ஆனால் இதே யோபுவுக்கு நம்ம இப்படி சொன்னா பின்னால பத்து பிள்ளையும் கிடைக்கும் பிள்ளைகளும் கிடைக்கும் நமக்கு ரெட்டிப்பான ஆசிவாமம் வரும் அப்படின்னு தெரியுமா தெரியாது தெரியாது நம்ம வாழ்க்கையை தோடு முடிஞ்சு போச்சு என் பிள்ளைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு இதுக்கு மேலே நம்ம பணக்கார ஆவங்கிறது அவனுக்கு தெரியவே தெரியாது ஆனாலும் என் தேவன் என்னுடைய வாழ்க்கையை செய்வதெல்லாம் நன்மைக்குத்தான் என்று சொல்லி பின்னால் வருகிற காரியத்தை அறியாதிருந்த போதிலும் அவன் அருமையான அருமையானுளே நானும் நீங்களும் தேவனை கடமைப்பட்டிருக்கிறோம் அது சித்தம் ரெண்டாவதாக நாம் பரலோகத்துக்குரியவர்கள் நமக்கு நிலையான நகரம் இங்கே இல்லை தேடுகிறோம் ஆகவே உதடுகளின் கனியா ஸ்தோத்திரபொழியை எப்போதும் தேவனுக்கு செலுத்த வேண்டுமா பரலோகத்திலே தேவனை இருக்கிறார்கள் அவர் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர் அதைத்தான் பரலோகத்திலே இருக்கக்கூடிய இருந்த உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார வைத்த தேவன் நம்மை பூமியில வைத்திருக்கிறார் இப்பொழுது பரலோகத்தில் அவரை துதிக்கிறார்கள் நீங்களும் நானும் துதிக்க கடமைப்பட்டவர்கள் அப்படி ஸ்தோத்திர வழியிட்டால் தேவனை மைமப்படுத்த முடியும் என்று சொல்லி கடந்த வாரத்திலே தியானித்தோம் அருமையான இந்த வாரத்திலே நாம் தேவனை எப்படி மைமப்படுத்த முடியும் என்கிற காரியத்தை தியானிக்க போகிறோம் மத்தெழுந சுவிசேஷம் ஐந்தாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமியிலே ஜனங்களுக்கு மத்தியிலே வாழ்ந்து கொண்ட போது திரளான ஜனங்கள் அவரை பின்பற்றி வந்தார்கள் அப்பொழுது இயேசு அவளை கண்டு மலையின் மேல் ஏறினார் மலையிலே ஏறின போது அவருடைய சீசைகள் இடத்தில் வந்து உட்கார்ந்தார்கள் அவருக்கு முன்பாக அப்பொழுது வேதம் சொல்கிறது அவர் தமது வாயை திறந்து தமது சீசைகளுக்கு சொன்னதாவது என்று எழுதியிருக்கும் அப்படியானால் மத்தே ஐந்தாவது ஆறாவது ஏழாவது அதிகாரங்கள் எல்லாம் தம்முடைய சீஷர்களுக்கு தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட இல்லை தம்மை பின்பற்றி வருகிற சீஷர்களுக்கு சொல்லப்பட்டது அதைத்தான் சொல்கிறார் இங்கே என்னவாம் மனுஷர் உங்கள் நற்களை தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட தம்முடைய ஜனத்தின் மாத்திலே மனுஷர் உங்கள் நற்களை கண்டு பரலோகத்தில் இருக்க உங்கள் தேவனை மயமப்படுத்தும்படிக்கு உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது என்று சொல்லி சீசலுக்கு கற்றுக் கொடுத்தார் அருமையான பார்த்து சொல்கிறார் உங்கள் நற்கிரிகளை ஜனங்கள் பார்க்க வேண்டும் நல்ல கிரியைகளை பார்க்க வேண்டும் அதை பார்த்து இப்படி அல்லவா செய்றாங்க இவங்க தான் தேவனுடைய மனுஷன் அப்படின்னு சொல்லி தேவனை மைமப்படுத்தத்தக்கதாய் ஜனங்களுக்கு மத்திய நல்ல கிரியைகளை செய்கிறவளா இருக்க வேண்டும் அருமையான விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம் இது உங்களால் உண்டானதல்ல நம்மை ரட்சித்தாரே புது சிருஷ்டியாய் மாற்றினாரே எதற்காவாம் எவேசியர் இரண்டாவது அதிகாரம் பத்தாவது வசனம் ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் தேவனுடைய தேவனுடைய செய்கையாய் செய்கையாயிருக்கிறோம் என்னவாம் நாம் நற்கிரிகளை செய்வதற்கு நாம் கிறிஸ்துக்குள் கிறிஸ்திய சிருஷ்டிக்கப்பட்டவளாய் தேவனுடைய செய்கையாயிருக்கிறோமா அப்படியானால் நாம் புதிய ஒரு சிருஷ்டியாய் மாற்றப்பட்டோம் எதற்காக அப்படி தேவனுடைய செய்கையாய் புதிய சிருஷ்டியாய் மாற்றினாராம் வேதம் சொல்லுகிறது நற்கிரை செய்வதற்கென்றே முந்தின காலத்திலே நம்ம எந்த சூழ்நிலையும் துர்க்கரிய சாதாரணமாக செய்வோம் ஏன்னா நம்ம கிட்ட இருந்தவன் சாத்தான் ஆனால் இப்போவோ நான் ஏசு கிருஷ்ணத்தில் பாவங்களை அறிக்கையிட்டு ஏசு கிருஷ்ணேற்றுக் கொண்டு ஞானசாந்தில் இப்போ நாம் புதிய சிருஷ்டி இப்போ நம்மகிட்ட என்ன காணப்படணும் நல்ல கிரியைகள் காணப்படும் நல்ல கிரியைகள் காணப்படும் இதுக்காகத்தான் புது சிருஷ்டியாய் அவருடைய செயல்களாய் மாறினோம் நற்கிரியலை செய்வதற்கென்றே நாம் கிறிஸ்தியக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு அவருடைய செய்களாய் இருக்கிறோம் என்கிறோம் அப்போ இந்த புது சிருஷ்டியாகிய ரட்சிக்கப்பட்ட நீங்களும் நானும் எந்த சூழ்நிலையிலும் நற்கிரியலை இருக்க வேண்டும் ஏன்னா நல்ல மரம் நல்ல கனி கொடுக்கும் ஆகவே எந்த சூழ்நிலையிலும் நல்ல கிரியலை ஏன் நீங்களோ நானோ நல்ல கிரியலை செய்யும் போது ஜனங்கள் பார்ப்பார்கள் ஆ பாருப்பா அந்த பார் சௌரிய பார் என்ன நல்லதெல்லாம் அந்த மாதிரி செய்கிறாங்க தேவனுடைய பிள்ளைகள் பாவங்களே அவங்களாம் தேவனுடைய பிள்ளைகள் அதனால தான் அப்படி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி உங்களுடைய என்னுடைய நல்ல கிரியலை பார்த்து தேவனை மேம்படுத்துவார்கள் ராத்திரி வேளேன் இதை கேட்டுக்கொண்டிருக்க தேவ ஜனமே சௌர்ணே சௌரியே நீ ஏன் சிருஷ்டிக்கப்பட்ட நற்கிரிகளை செய்வதற்கென்று சொல்லி என்னைக்காவது யோசியா இல்லை நற்கரிகளை செய்வதற்கென்றே நான் சிருஷ்டிக்கப்பட்டேன் என்று சொல்லி என்னைக்காவது யோசியா இல்ல பழைய காலத்தில் இருக்கிற மாதிரியா என்னைக்கு வருகிற என்ன பிரயோஜனம் என்ன பிரயோஜனம் இந்த இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் அனுப்பினார் இந்த பிதாவாகிய தேவனை குறித்து வேதம் சொல்வது அவர் நன்றியர் இல்லாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறவர் என்று சொல்லி அப்படியே அவருடைய குமாரன் இந்த பூமிக்கு வருகிறார் வந்த அவர் எப்படி வாழ்ந்தார் என்று வேதம் சொல்லுகிறது அப்போஸ் நடபடிகளின் புஸ்தகம் பத்தாவது அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வசனம் நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார் தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவரையும் அனுப்பினார் தேவன் இருக்கிறார் தேவன் நல்லவர் துரோகிகளுக்கும் நந்தி அறிதல்லார்களுக்கும் நன்மை செய்கிறவர் அப்படியே அவருடைய குமாரனும் அனுப்பப்பட்டார் அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றித்திருந்தார் தேவன் அவரோடு கூட இருந்தார் தேவன் அவரோடு கூட இருக்கிறபடினாலே நன்மை செய்கிறவராய் சுற்றித்திருந்தார் அருமையான இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்கிறது இயேசு சொல்கிறார் நான் காணாமல் போன வீட்டாருக்கே வீட்டாருக்காகவே அனுப்பப்பட்டேன் அப்படியானால் இஸ்ரேல் மக்களை மாத்திரமே மீட்கும்படியாக வந்த இயேசு சுற்றித் தருகிறார் மீட்கப்பட வேண்டும் என்று சொல்லி இஸ்ரேல் மத்திய சுற்றித் தருகிறார் அவர் தேவக்குமார் என்பதை ஒருவர் ஏற்றுக்கொள்ளவில்லை அவர் சொல்லுகிற காரியங்களையும் செய்கிற காரியங்களை குறித்து எரிச்சல் அடைந்த யூதர்கள் தேவகுமார் என்று ஒத்துக்கொள்ள முடியாதபடிக்கு இருக்கக்கூடிய யூதர்கள் அவரை கொலை செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தோடு கூட சுற்றித் திரிகிறார்கள் இந்த சூழ்நிலையிலே என் ஆண்டவராய் கிறிஸ்து நன்மை செய்கிறவராய் சுற்றுகிறார் அவரை கொலை செய்ய வேண்டும் என்று வாஞ்சிக்கிற கூட்டத்தின் மத்தியிலே நன்மை செய்கிறவராய் இருக்கிறார் பிணையில் அகப்பட்டவளை விடுதலை ஆக்கினார் மருத்துவரை உயிரோடு அனுமப்பண ரசம் குறைப்பட்டால் ரசம் கொடுப்பார் சாப்பாடு சாப்பாடு கொடுப்பார் நன்மை செய்கிறவராவே சுற்றித் திருந்தார் காரணம் என்ன தேவன் கூட இருக்கிறார் நீ என்னை கொலை செய்வதற்கு எத்தனை இருந்தாலும் சரி என்னை பிடித்து கொலை செய்து விட வேண்டும் என்று சொல்லி நீ செயல்பட்டாலும் சரி நான் உனக்கு நல்லதே செய்வேன் என்று சொல்லி நன்மை செய்கிறவராகவே இருந்தார் அருமையானவளே அவர் நன்மை செய்கிறதைக் கண்டு அநேகர் தேவனை மயமப்படுத்தினார்கள் துரோகிகளுக்கு செய்கிறார் தங்களை பிடிக்க வருகிற கொலை செய்ய வேண்டும் என்று எண்ணுகிற அந்த மனிதர்களுக்கு மத்தியிலே நன்மை செய்கிறார் இப்பொழுது அநேகர் பார்க்கிறார்கள் இவனையல்லவா கொலை செய்ய தேடுகிறார்கள் என்று சொல்லி அவருடைய காரியத்தை கண்டு தேவனை மயமப்படுத்துகிறார்கள் தேவன் இயேசு எடுத்துக் எடுத்துக்கொள்ளவில்லை தேவனை மயமப்படுத்துகிறார் மயமப்படுத்துகிறார்கள் அருமையான உங்களையோ என்னையோ மனிதர்கள் பார்த்து தேவனுடைய மனுஷன் தேவனுடைய மனுஷரா இருக்கிறனாலதாங்க இப்படி எல்லாம் செய்றாங்கன்னு சொல்லி உங்களை குறித்து என்னை குறித்து சாட்சி உண்டாகும் மனுஷர் உங்கள் நற்கைகளை கண்டு பரலோகத்தில் உங்கள் பிதாவை மயம்

சீசைகளை பார்த்து வாயை திறந்து சொன்னதாவதுன்னு இருக்கும் யார்கிட்ட சொல்றாரு தம்மால் அழைக்கப்பட்ட தம்முடைய தேனக்கு உங்களுக்கு நன்மை செய்கிறவளுக்கே நீங்கள் நன்மை செய்தால் பிரயோஜனம் என்ன பாவிகளும் அப்படின்னா இவங்க பாவி இல்லை இவங்க தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய பிள்ளைகள்கிட்ட பேசிட்டு இருக்காரு இவங்க பாவிகள் அல்ல இவங்க அதாவது தேவனால் அழைக்கப்பட்டால் பாவிகள் அல்ல பாவிகள் அப்படி செய்யறாங்களே நீங்க சிலமா உங்களுக்கு நன்மை செய்யறவனுக்கு தானே நன்மை செய்யற பாவி அப்படி செய்யறான் நீ அப்படி கூடாதுல்ல தீமை செய்யறவனுக்கு நன்மை செய்யணும்ல அதைத்தான் ஏசி செஞ்சாரு ஏன்னா தேவனுடைய கேரக்டர் இயேசு விடத்தில் இருந்தது அதே கேரக்டர் தான் உங்ககிட்ட என்கிட்ட இருக்கும்னு நினைக்கிறாரு ஏன்னா அப்படி செய்யும் போது நற்கீழலை பார்க்கிற நமக்கு விரோதமாய் செயல்படுறவளும் கூட ச நம்ம எவ்வளவு தூரம் அவங்களுக்கு விரோதமாக தப்பு செஞ்சால் கூட நமக்கு இப்படிலாம் நல்லது செஞ்சாங்களேன்னு சொல்லி ஏன்னா தேவனுடைய மனுஷப்பா தேவனை பிரியப்படுத்துகிற மனுஷன் அதனால தான் நமக்கு இப்படி செஞ்சாங்கன்னு சொல்லி தேவனை மேம்படுத்துவார்கள் அருமையான திராத்திரி கேட்டு கேட்டுக்கொண்டிருக்க சௌனே சௌரியே உன் குடும்பத்தில் எத்தனையோ பேர் உனக்கு பதவிஞராக இருக்கிறாங்கல்லே உன் அக்கம் பக்கத்து வீட்டில் உள்ளவங்கெல்லாம் உனக்கு பகிர்ந்தராக இருக்காங்களே உன் வேலையில இருக்கக்கூட கூட வேலை பார்க்குறவங்க கூட உங்களுக்கு பகிர்ந்தராக இருக்கிறாங்களே நம்ம புத்தி என்ன சொல்லணும் தெரியுமா அவனுக்கு ஒரு நஷ்டம் வரும்போது உள்ள சந்தோஷம் அடையும் அவனுக்கு போய் நன்மை செய்யணும்ங்கிற புத்தி வராது இல்ல பிரதர் இல்ல சிஸ்டர் நாம் நற்களை செய்வதற்கென்றே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் தேவனுடைய செய்கையாய் மாற மாற்றப்பட்டிருக்கிறோம் புது சிருஷ்டி பழைய நாட்கள் எல்லாம் அப்படி வாழ்ந்தோம் ஆனா இப்போ தேவன் உன்னை என்னையும் ரட்சித்து அவருடைய பிள்ளைகளாய் மாற்றினது ஒன்னால தேவன் மயமப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அப்படியானால் நீ நல்ல மரமாக இருந்து நல்ல கிரிகளை செய்துதான் ஆக வேண்டும் உனக்கு விரோதமாக எழும்புகிறவளோ பேசுகிறவளோ உன்னை குறித்த விஷயத்திலே நீ அவள் பேசினாலும் செய்தாலும் நான் அவளுக்கு நன்மை செய்வேன் என்று சொல்லுவாயானால் தேவன் உன்மூலமாய் அவர்கள் தேவனை மயப்படுத்துவதற்கு காரியங்களை செய்வார் கேட்க கேட்டுக்கொண்டு சௌரனே சௌரியே வேதம் இப்படி சொல்லுகிறது ரோமர் கடன் நர்மம் பனிரெண்டாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் பிரியமானவர்களே பழி வாங்குதல் எனக்குரியது நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள் தேவன் தம்முடைய ஜனத்திற்கு சொல்லுகிற காரியம் பிரியமானே பழி வாங்குதல் எனக்குரியது நான் தான் பதில் செய்வேன் ஆகவே நீங்க பழி வாங்காதபடிக்கு கோவாக்கனைக்கு இடம் கொடுத்து விடுங்கள் நான் பார்த்துக்கிறேன் நீங்க பழி வாங்காதீங்க பழி வாங்கிறது ஏன் காரியம் ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன வேதம் சொல்கிறது அதே பனிரெண்டாவது அதிகாரம் இருபதாவது வசனம் அன்றியும் உன் சத்துரு பசியா இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு அவன் தாகமா இருந்தால் அவனுக்கு பானம் கொடு நீ இப்படி செய்வதால் அக்கினி தளலை அவன் தலையின் மேல் கொழுவிப்பாய் அருமையான என் தேவன் சொல்கிறார் பழி வாங்குதல் எனக்குரியது உனக்கு விரோதமா தப்பு பண்றான் தீமை செய்யறான் உன் குடும்பத்துக்கே விரோதமா பேசுறான் செயல்படுறான் வாங்காத சூழ்நிலை வரும்போது நான் உங்களுக்கு பதிவு செஞ்சுக்கிறேன் பக்கத்து வீட்டுக்காரன விரோதமா இருந்தாலும் குடும்பத்தில் உள்ளவன் விரோதமா இருந்தாலும் வேலை பார்க்கிறவன் விரோதமா இருந்தாலும் சத்ருவா என்னன்னா கூட பசியா இருக்குதுன்னு வந்துட்டான்னா சாப்பாடக் கூட தாகமாயிருக்கிறேன் அப்படின்னு வந்துட்டான்னா தண்ணியை கொடு அப்படி செய்வதனால் அக்னி தலலை அவன் தலையிலே குறிப்பாய் என்ன நடக்கும் தெரியுமா ஐயோ இந்த மனுஷனுக்கு விரோதமா இல்லவா இப்படி பேசிவிட்டேன் இந்த மனிதனுக்கு விரோதமாக இல்லவா இப்படி நான் நடந்து விட்டேன் என்ன தெவுன மனுஷன் நான் செஞ்ச தப்புக்கு என் வீட்டு அவன் என்ன அவன் வீட்டுக்குள்ளே ஏற்றிருக்க மாட்டான் எனக்கு சாப்பாடு கொடுத்துருக்க மாட்டான் தண்ணி தந்திருக்க மாட்டேன் ஆனா இன்னைக்கு உட்கார வச்சு சாப்பாட போட்டு தண்ணி இவங்க இவங்க கொடுத்தாங்களே என்று சொல்லி தேவனை மைமப்படுத்துவதற்கு ஏதுவாயிருக்கும் அருமையான இதற்காகத்தான் நாம் புதிய சிருஷ்டியாய் தேவைய செய்கைய மாற்றப்பட்டோம் செய்வதற்கென்றே அப்படியானால் என் ஆண்டவராக நன்மை செய்வராய் திருந்தாரே தீமை செயலுக்கும் துரோகிகளுக்கும் நன்றெறிதலாவும் நன்மை செய்த தேவனைப் போல இயேசும் செய்தார் நீங்களும் நானும் கூட அப்படியே செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் ஒரு நாளிலே தாவிது என்கிற தேவனுடைய மனுஷன் தேவனுடைய ஏற்ற மனுஷன் சவுலுக்கு மருமனாக்கப்பட்ட நிலைமையிலும் சவுலால் கொலை செய்யப்பட வேண்டும் என்கிற எண்ணத்தோடு கூட சவுல் சுற்றி திரும்போது அவன் தப்பி தப்பி ஓடிப்போகிறான் ஒரு நாள் தாவிதோடு கூட அவனுடைய கூட்டத்தார் ஒரு பகுதியில் இருக்கும்போது சவுல் என்கிற ராஜா தன்னுடைய சேனையோடு கூட அவனை பிடிப்பதற்கு வந்திருக்கிற வேளையில் மலஜலாதி கழிப்பதற்காக ஒரு கெவிக்குள்ளே போனான் ஒரு கெவிக்குள்ளே போனான் அப்பொழுது தாவிதனுடைய கூட்டத்தார் சொல்கிறார்கள் இன்று உன்னுடைய சத்ருவன் கையிலே ஒப்பு கொடுத்தனாள் நீ உன் விருப்பப்படி செய்ய மாட்டேன் நான் செய்ய மாட்டேன் ஐயா உயிரை வேட்டாடருக்கு சுற்றி தெரிகிறான் மாமனார் மாமனார் தனியா வந்து நினைக்கிறான் நினைச்சிருந்தே வச்சு காலி பண்ணிருக்க நான் செய்ய மாட்டேன் நான் செய்ய மாட்டேன் தன்னோடு கூட இருந்த கூட்டத்தாருக்கு சொல்ல நான் செய்ய மாட்டேன் இப்போ மனம் ஒரு காரியம் செய்ய சொல்றது அவன் தான் போட்டிருந்த வஸ்திரத்தை அப்படி அங்கே வஸ்திரம்னு சொல்லுவாங்க அது அப்படி போட்டிருப்பான் போலுக்கு பாறையில் போட்டானோ முள்ளில் போட்டானோ லேஸ் அவர் தூண்டை கட் பண்ணிட்டான் தாவிது வேதம் அழகா சொல்லுகிறது அவனுடைய இருதயம் தாவீதினுடைய இருதயம் அடித்து கொண்டதான் ஐயோ தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட இந்த மனுஷனுடைய சால்வை வெட்டி விட்டேனே என்று சொல்லி இருதயம் அடித்து கொண்டிருந்ததான் இந்த சூழ்நிலையிலே வெளியே வருகிறான் சவுல் அவனை பார்த்து தாவிது பணிந்து கொண்டு தூரத்தில் பணிந்து கொண்டு ஐயா இன்றைக்கு நீங்கள் இப்படி இருக்கும்போது என் கையிலே இருந்தீர்கள் நான் உங்களுக்கு கேடு செய்ய நினைக்கவில்லை நீங்கள் என்னை தொடர்ந்து வருகிறீர்கள் என்னை யாரோ உங்களுக்கு தவறாய் சொல்லிவிட்டார்கள் தொடர்ந்து வருகிறேன் நான் என்ன வருச்சா ஆகவே இன்றைக்கு என் கையில் இருந்தீர்கள் இங்கே பாருங்கள் தொங்கல் அறுத்து கொண்டேன் எனக்கு முடிஞ்சிருக்கும் உங்களை கொலை செய்ய ஆனா நான் தேவனுக்கு பயப்படுற உங்களை ஒன்றும் செய்யல என் கூட்டத்தார் சொன்னாங்க ஆனால் இது முடியாது என்கிற எண்ணத்திலே நான் உங்களுக்கு துரோகம் பண்ணவில்லை உங்கள் ஜீவனை நான் காத்து கொள்ளத்தக்கதா காத்து கொள்ளத்தக்கதான் அளவிற்கு உங்களை விட்டுவிட்டேன் என்று சொன்னபோது சவுல் கதறுகிறான் என் மகன் என் குமாரிய தாவிதே உன்னை போல ஒரு நீதிமான் ஒருவன் இருக்க முடியாது என்னை பார்க்கல நீ நீதிமான் ஒரு எதிரி தன்னுடைய எதிரிகிட்டத்தில் வரும்போது அவனை சும்மா விடுவானோ நீயோ என்னை இப்படி காப்பாற்றினாய் ஆகவே நீ ராஜாவா இருப்பாய் நீ என்ன பார்க்க நீதிமான் என்று சொல்லி அவனை புகழ்த்தக்கதாக அவன் செய்தான் அருமையான தாவிது நினைச்சிருந்தா சவுல கொன்னு இருக்கலாம் ஆனா தாவிது பார்த்தான் நான் இருதயத்திற்கு ஏற்றவன் அவர் தான் செய்யணும் சத்ரு கூட இப்படி வந்தா அவனுக்கு நாம் சாப்பாடு கொடுக்குற அளவுக்கு கூட இருக்கணும் ஆகவே நான் தீமை செய்ய மாட்டேன் சொல்லி நல்ல கிரியலை செய்தது நிமித்தமாய் தேவன் புகழப்பட்டார் தாவிதும் ராஜாவானான் அருமையானே எலிசா திர்க்க தசியை பிடித்த பிடிக்க வரும்படிக்கு சீரிய படைகள் வந்து ரதங்களாக சூழ்ந்தபோது எதிரிகளுக்கு மச்சிலே தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான் அக்னி மயமான ரதங்கள் சூழ்ந்து கொண்டது பிடிக்க வந்த அந்த இராணுவத்தின் மக்களை ராஜா அரண்மனை கொண்டு போய் சாப்பாடு போட்டவன் எலிசா என்ன கொல்ல வந்தீங்களாடா நான் உங்களுக்கு என்ன பண்றேன் பார் சாவடிக்கிறேன் அன்னைக்கு சத்து இருக்கலாம் ஆனால் எலிசாவோ தேவனுடைய மனுஷன் என் சத்து பசியா இருக்கிறான் சாப்பாடு கொடுக்கணும் சொல்லி சாப்பாடு கொடுத்தான் அருமையனுடைய இந்த இதை கேட்டுக் கொண்டிருக்க சௌர்னே சௌரியன் நற்கரிகளை செய்வதற்கென்றே சிருஷ்டிக்கப்பட்டோம் கத்துடைய இருக்கிறோம் மனுஷன் நம்முடைய வாழ்க்கையை காணப்படுகிற நற்களை பார்த்து தேவனை மயமப்படுத்தும்படிக்கு நம்முடைய வெளிச்சம் நல்ல கிரிகள் எல்லாருக்கும் தெரியட்டும் கத்தர் கத்தை நோக்கி பார்ப்போமா நானும் நீங்களும் நற்களை பா செய்கிறதை பார்த்து அநேகர் தேவனை மயமப்படுத்தட்டும் அப்படி என்ற வாழ்க்கை நற்குகளை செய்கிறவனாய் மாற ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லுவோம் கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்ப்போம் எங்களை நேசிக்கிறேன் மகா பரிசுத்த பரலோக பரலோகப்பிதாமே உங்களுடைய பரிசுத்த நாமத்தை வாழ்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம் தர்மியான் நல்ல நல்ல நாளின் ராத்திரி விடலே தேவனுக்கே மைமை செலுத்த வேண்டும் என்ற தலைப்பின் கீழே பேசும்படி வைத்தவரே எங்களை புது சிருஷ்டியாய் மாற்றி கிறிஸ்துவுக்குள் எங்களை சிருஷ்டித்தவரே தேவனுடைய செய்களாய் எங்களை மாற்றினவரே எங்கள் நற்களை பார்த்து ஜனங்கள் தேவனை மயமப்படுத்தும்படி எங்கள் வெளிச்சம் எப்பொழுதும் மனுஷர்களுக்கும் பிரகாசம் அடையட்டும் நன்மை செய்வர்களுக்கு மாத்திரமல்லே துரோகிகளுக்கும் நந்தியறிதால் இல்லாதவர்களுக்கும் நன்மை செய்கிற தேவனைப் போல இயேசுவை போல என்னுடைய எங்களுடைய குணங்கள் மாறட்டும் அதனாலே தேவன் மயமப்படுவாக ஏசுகசுனியன்ப நாமத்தில் பிதாவே ஆமேன்